ஏழேழு தலைமுறையா ஆத்தானம் ஊரையே காத்த கதை நீ கேளடா. அம்மா நம் மண்ணே அவள் உசுறு, அணு அணுவும் அவள் அசைவு, அவளே நிஜ சக்தியோ. ஆயிரம் கண்ணுடையா நிலையா இங்கே நின்னதாலே ஆனதம்மா நம்ம ஊரு தேவிபுரம், தேவிபுரம். கண்ணே உனக்காக சொல்லவா அந்த தாயி இங்கு வந்த கதையை சொல்லவா, பக்தி மெய்சிலிருக்க பாடவா நம்ம ஊரு தேவிபுரம் ஆன கதையை கூறவா. முன்னோரின் புண்ணியமோ யாரு செஞ்ச புண்ணியமோ, தேவி கருண மழை பொழியுது இங்கே. நம்பி இங்கே வந்தவர காப்பப்படும் அவளையா, இந்த மாதிரி லீலைகளும் ஆயிரம் ஐயா. கண்ணே உனக்காக சொல்லவா அந்த தாயி இங்கு வந்த கதையை சொல்லவா. ஒரு காலத்துல மூதையரின் தவமதிலே மீனாட்சி தரிசனமாய் காட்சியும் தந்தாள். மாயவளை எங்களோட மண்ணாள வாரும் அம்மா, வருத்தமெல்லாம் அறுத்து போட வாருமே என்றார். அட செந்தனலா கொதிக்கிறவ சந்தனமா குளிர்ந்தபடி இந்தா நானும் வந்தேனப்பா என்றாளே. மகனே நீ முன்னடக்க மாதானா பின்னடப்பி திரும்பி பார்க்க கூடாதேன சொன்னாளே. ஒப்புக்கொண்டார் பெரியவர், முந்தி முந்தி நடந்தவர். தாளம் போட்ட தாயின் சலங்க சத்தம் நின்ற போதிலே வாக்கு தவறி திரும்பி பார்க்க சிலையானாள் பார்த்தாளே. யா தேவி சர்வபூதேஷு சக்தி ரூபேண சம்ஸ்திதா, நமஸ்தஸ்தை 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 நமோ நமஹ. திரும்பி பார்த்த காரணத்தால் சிலையாக ஆனாயோ, எல்லையிலே நின்றாயோ முதியவர் கேட்டார். அதனால் நான் நிக்கலப்பா அர்த்தம் உண்டு கேட்டுக்கப்பா, சிலையாக ஆன கதை மா